ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अस्ट्रो शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் 2022 ஆம் ஆண்டின் ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்க்கலாம் சுபஸ்ரீ பிளவ வருடம் பங்குனி மாதம் 7 ஆம் நாள் 21/3/2022 திங்கட்கிழமை பகல் 2:52 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 1 ஆம் பாதத்தில் மேஷ ராசியில் ராகுவும் விசாகம் நட்சத்திரம் 3 ஆம் பாதத்தில் துலாம் ராசியில் கேதுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள் நவ கிரகங்களில் ராகு கேதுக்கள் நீங்களாக மற்ற கிரகங்கள் அனைத்தும் முன்னோக்கி செல்லும் தன்மை உடையவை ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி செல்லும் சுயபலமற்ற கிரகம் என்று இவற்றை நாம் வர்ணித்தாலும் இந்த கிரகங்களின் திசா புத்தி நமது ஜாதகத்தில் நடைபெறுகின்ற பொழுது நினைக்க இயலாத ஏற்றங்களும் மாற்றங்களும் வருவதை அனுபவத்தில் உணரலாம் இப்பொழுது நடைபெறும் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் விளைவாக மிதுனம் சிம்மம் விருச்சகம் மகரம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த நற்பலன்களை பெறுவார்கள் மற்ற ராசிக்காரர்கள் ராகுவிற்குரிய துர்க்கை வழிபாட்டையும் கேதுவிற்குரிய விநாயகர் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் தொல்லையிலிருந்து விடுபட இயலும் சுமார் 1.5 வருட காலம் மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் சஞ்சரித்து அவரவர் சுய ஜாதகத்திற்கு ஏற்ப நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்குவார்கள் ராகு திசை கேது திசை ராகு புத்தி கேது புத்தி जन्म रागु अष्टमत रागु अर्थाष्टम रागु विरय रागु जन्म केदु अष्टमत केदु अर्थाष्टम केदु विरय केदु போன்ற ஆதிக்கம் நடைபெறுபவர்கள் முறையாக யோக பலம் பெற்ற நாளில் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப அனுகூலம் தரும் தலங்களுக்கு சென்று சர்வ சாந்தி பரிகாரங்களை செய்யுங்கள் அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் வரவழைத்துக் கொள்ளலாம் செவ்வாய் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் இடம் பூமி விலை உயரும் மருந்து ஜவுளி மர சாமான்கள் மணல் செங்கல் கட்டுமான பொருட்கள் வாகன ஊர்த்தி பொருட்கள் வைத்து தொழில் புரிவோர் அதிக லாபம் பெறுவார் பெட்ரோல் டீசல் எரிவாயுக்களின் விலை ஏற்றமாகவே இருக்கும் மின்சாரம் பேட்டரியில் இயங்கும் வாகனங்களின் விற்பனை அதிகரிக்கும் தங்கம் வெளி விலை உயரும் நீதிமன்ற தீர்ப்புகள் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இருக்கலாம் துலாத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆட்சியாளர்களையும் அதிகார வர்த்தகத்தினரையும் விமர்சிக்கும் விதத்தில் தீர்ப்புகள் அமையும் சனி செவ்வாய் பார்வை காலங்களிலும் சேர்க்கை காலங்களிலும் உலக நாடுகளுக்குள் மோதல்களும் யுத்தங்களும் கூட ஏற்படலாம் வெளிநாட்டில் இருப்போர் சொந்த ஊர் திரும்ப போராட வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றங்களும் உண்டாகும் உலகம் முழுவதும் பரவிய நோய் தொற்றின் தாக்கம் ஜூன் மாதத்திற்கு மேல் படிப்படியாக குறையலாம் பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தொற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தோன்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு என்ன இருந்தாலும் ஏப்ரல் மாதம் தன்னுடைய சொந்த வீடான மீனத்திற்கு குரு செல்வதால் அனைத்து பிரச்சனைகளிலும் உடனுக்குடன் தீர்வு காணும் வாய்ப்பும் வழிமுறைகளும் ஏற்படும் கடகராசி அன்பர்களே 2022 ஆம் ஆண்டின் ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் கடகராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மார்ச் 21ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் அது தொழில் ஸ்தானம் என்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் அதே நேரம் கேது பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் 1.5 ஆண்டு காலம் இந்த இடத்தில் இருந்தபடியே ராகு கேது இருவரும் நட்சத்திர பாதசாரங்களுக்கு ஏற்ற பலன்களை வழங்குவார்கள் தொழில் ஸ்தானம் எனப்படும் 10ஆம் இடத்தில் ராகு பகவான் வரும்பொழுது செயல்பாடுகளில் தீவிரம் காட்டுவீர்கள் வேகமும் விவேகமும் கலந்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் கூடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதோடு உத்தியோக உயர்வும் கிடைக்கும் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது நல்லதில்லை ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் திடீரென விரயங்கள் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்களில் மாற்றங்களை செய்ய முன்வருவீர்கள் தொழிலில் எதிரிகளின் தொல்லை அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியனின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது பணப்பற்றாக்குறை ஏற்படலாம் பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும் இனத்தார் பகை மாறும் எடுத்த செயல்களில் வெற்றி கிடைக்கும் கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள் தான் என்று இந்த உலகத்தில் உள்ளவர்கள் சொல்வார்கள் பரணி நட்சத்திர காலில் சுக்கிரனின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது எதிலும் கொஞ்சம் நிதானம் தேவை பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் இருந்தாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். உற்றார் உறவினர்களின் பகையை வளர விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழிலில் பங்குதாரர்கள் தங்களுக்குரிய பங்குகளை பிரித்து தர சொல்லி அச்சுறுத்துவார்கள். பிள்ளைகள் வழியிலும் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகலாம். அவர்களை நெறிப்படுத்துவதும் அக்கறைப்படுத்துவதும் நல்லது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும். உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தாமதப்படலாம். இது போன்ற காரியங்களில் திசா புத்தி கேற்ற தெய்வ வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து மேற்கொள்வது நல்லது. அஸ்வினி நட்சத்திர காலில் கேதுவின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கியம் பற்றி பயம் அதிகரிக்கும். அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. நண்பர்கள் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விரயங்கள் உருவாகலாம். தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளும் சூழ்நிலை உண்டு. குடும்பத்தினருடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளிநாட்டு நிறுவனங்களிடம் இருந்து வரும் அழைப்புகளில் தாமதம் ஏற்படலாம். விரயங்கள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் வீண் விரயங்களில் இருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே திரும்பி வரப்போகிறது. விசாக நட்சத்திர காலில் குருவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். சுப செலவுகள் அதிகரிக்கும். நேர்முக தேர்விற்கு சென்றும் இதுவரை வேலை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல்கள் கிடைக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். வெற்றிக்குரிய தகவல்கள் தொழில் ரீதியாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிலிருந்து விடுபட்டு சுய தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். அதற்கு நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள். சுவாதி நட்சத்திர காலில் ராகுவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது சில நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். தொழிலில் எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்று சிந்திப்பீர்கள். வழக்குகள் சாதகமாக முடிந்தாலும் திருப்தி ஏற்படாது. பணிபுரியும் இடத்தில் உடன் பணிபுரிபவர்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்பட்டு மன நிம்மதியை குறைக்கும். சித்திரை நட்சத்திர காலில் செவ்வாயின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பணவரவு திருப்தி தரும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்களை சொல்வார்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் நட்பால் சில நன்மைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இதுவரை பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இப்பொழுது கிடைக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சியின் காலத்தில் குரு பகவான் 2 முறை பெயர்ச்சியாகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லும் குருவின் பார்வை பலத்தால் உங்கள் ராசி புனிதம் அடைகிறது. எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றோர்களின் பட்டியலில் உங்கள் பெயரும் இடம்பெறும். உடன் பிறந்தோர் உறுதுணையாக இருப்பார்கள். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகும். சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் தடைகள் அனைத்தும் விலகும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். 22/4/2023 அன்று மேஷ ராசிக்கு குரு பயிற்சியாகிறார். இதனால் குடும்ப ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது நடைபெறும். 16/3/2022 அன்று கும்ப ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சனி அடியெடுத்து வைப்பதால் அஷ்டமத்தில் சனியின் ஆதிக்கம் தொடங்குகிறது. மிகுந்த கவனம் தேவைப்படும் நேரம் இது. உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சனி அடியெடுத்து வைப்பதால் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் தொடங்குகிறது. மிகுந்த கவனம் தேவைப்படும் நேரம் இது. பொருளாதார பற்றாக்குறை, புதிய முயற்சிகளில் தடை ஏற்படும். இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். உற்றார் உறவினர்கள் பகையாக மாறும் வாய்ப்பு உண்டு. சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். 10ஆம் இடத்து ராகுவால் தொழில் வளம் மேலோங்கும். 4ஆம் இடத்து கேதுவால் நலம் யாவும் சேரும். பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் யோக பலம் பெற்ற நாளில் வேந்தன்பட்டி நெய் நந்தீஸ்வரரை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். கடகராசி அன்பர்களே, பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். இந்த ராகு கேது பயிற்சியின் விளைவாக நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீர்கள். தொடக்கத்தில் உங்களுக்கு கண்டக சனி. சனி பெயர்ச்சிக்கு பிறகு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வலுவடைகிறது. எனவே விரயங்கள் இருமடங்காகும். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் விரும்பத்தக்கதாக அமையாது. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உடல்நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது அரிது. சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.